ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். ஓம் சரணவ யூடியூப் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக மார்ச் 26 முதல் ஏப்ரல் 1 தேதி வரை உள்ள இவ்வார ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்துக்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3 வலுவாக சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதாலும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும். சூரியன் குரு 12 சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது, முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் குரு, சூரியன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் சனி, லாபஸ்தானமான 11 வீட்டில் ராகு சுக்கரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குரு 10 சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் நீங்கள் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் ரீதியாக சில நெருக்கடி இருந்தாலும் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் கவனத்தோடு இருந்தால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9 வீட்டில் குரு, புதன் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
நீங்கள் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 8 சனி சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அது மட்டுமில்லாமல் முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3 கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். சுக்கரனானவர் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9 சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல லாபங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். சட்ட ரீதியாக ஒரு சிறு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சற்று கவனத்தோடு கையாள்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் சொல்வதை கேட்காமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக நீங்கள் சற்று எச்சரிக்கையாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு, 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் குரு சேர்க்கை பெற்று 7 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக ஒரு மிகச்சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாட்களாக இருக்கும். நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது, அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் 7 சஞ்சரிப்பதும், அடுத்து குறிப்பாக மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் 6 சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். பொதுவாக ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் கவனத்தோடு இருந்தால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். வேலை பளு சற்று கூடுதலாக தான் இருக்கும். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயற்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம்.
இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 26 ஞாயிறு 27 திங்கள் ஆகிய இரு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். நீங்கள் இந்த வாரத்தில் பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ராகுவானவர் ஆறில் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 5 புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. குறிப்பாக உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இந்த வாரத்தில் செவ்வாய் 8 இருப்பதால் இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு 27 திங்கள் ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3 சனி சஞ்சரிப்பதும் 5 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும். புதனானவர் 4 சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமும் வலிமையும் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்களுக்கு உள்ள சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதால் சகல விதத்திலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 26 ஞாயிறு 27 திங்கள், 28 செவ்வாய், 29 புதன் ஆகிய நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால், அதாவது 30 வியாழன் மாலை 4 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு 30 மாலை 4 மணிக்கு மேல், 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றாலும் முயற்சி ஸ்தானமான 3 சூரியன் சஞ்சரிப்பதும் 6 செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். எடுத்த பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு 3 இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது, குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 28 செவ்வாய், 29 புதன், 30 வியாழன், 31 வெள்ளி, 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு நீங்கள்
முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டில் குருவும் புதனும் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மூன்றில் ராகு இருப்பதால் எடுக்கும் முயற்சியில் வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்களில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது 31 வெள்ளி 1 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசியில் சூரியன் குரு 2 ராகு சஞ்சரிப்பதால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. 4 செவ்வாய் இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவுகள் உண்டாகும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எதிலும் பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இந்த வாரத்தில் குறிப்பாக 26 ஞாயிறு 27 திங்கள் ஆகிய நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகளும் தேவையற்ற நெருக்கடிகளும் ஏற்படும். பொதுவாக நீங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.